ரகசிய ஒற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான ஈழ வியாபாரி, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை வச்சு அரசியல் பண்ணுறவர் அப்படின்ட்டு அவர் மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை திராவிட ஆரிய கூட்டம் பல வருடங்களாக வைத்துட்டு வராங்க. அதுக்கு சரியான பதிலடி ஒரு பழைய காணொலி ஒன்று கிடச்சிருக்கு, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீமான் 2007 திராவிடக் கழக கூட்டத்தில் பேசின ஒரு காணொலியில் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை மிகவும் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது திமுக இப்போ வந்து பிரபாகரனை மிகவும் கீழ்த்தரமாக சித்தரிச்சிட்ருக்காங்க, திராவிடம் 2.0 அப்படின்ட்டு ஒரு பேரில். இந்த நிலையில் இந்த காணொலி இப்போ வெளிவந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2007 திமுக ஆட்சி காலத்தில் திமுகவோட தாய் கழகமான திராவிடக் கழக கூட்டத்திலேயே மேடையிலேயே சீமான் இப்படி பேசியிருக்கிறது எல்லாரையுமே வாய்ப்பு வழக்க வச்சிருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். உன்னை மானம் ஓசம் வீரத்தோட ஒருத்தன் வாழவன், நீ எங்க போவா? இந்தியாவில் இருக்கிற இத்தனை மொழிவாரி மாநிலங்கள்ல எவன் வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியன் தான் சொல்லணும். ஆனால் உனக்கு அப்படியா? நீ தமிழன், உலகத்தில் எந்த எல்லையிலையும் போய் சொல்லலாம். அந்த பெருமையை உனக்கு தந்தவன் யார்? உலகத்தின் எல்லைகளில் உங்கள் தோள்களை தூக்கி நிறுத்தியவன் யார்? பிரபாகரன் மாவீரன். லிபரேஷன் டைகர்ஸ் ஆப் தமிழ் ஈழம்னா உலகமே அப்படி திரும்பி பார்க்குது. இந்தியாவில் இருக்கிற எந்த மொழிவாரி மாநிலத்துக்காரன் அது கிடையாது, இந்தியன்னு தான் சொல்லணும். ஆனால் உனக்கு அப்படி ஒரு பெருமையை அவன் விட்டு சென்றான். சீமான் இந்த மாதிரி பேசினதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, அதாவது 2009 ஈழப்போருக்கு அப்புறம் அவர் அதை வச்சு அரசியல் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே அவர் தலைவர் மேதகு பிரபாகரன் மேலே மிகவும் பச்சாக இருந்திருக்காரு. அதிலும் திராவிட கூட்டத்தில் உள்ள நிறைய பேர் 2009 ஈழப்போருக்கு முன்னாடி சீமான் எங்கே இருந்தார், அவர் இன்னைக்கு பிரபாகரனை பற்றி பேசியிருக்காரு, இன்னைக்கு பிரபாகரனை சந்திச்சார், விடுதலை புலிகளுக்கு என்ன அவர் உதவி பண்ணியிருந்தார் அப்படின்ட்டு நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுருந்தாங்க. அது அனைத்துக்கும் பதிலளிக்கும் விதமாக திராவிட கூட்ட மேடையிலேயே அவர் வந்து தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் தான் அப்படின்ட்டு 2007 சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய செருப்படியாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் ரத்தம் ஓட்டத்தில் ஃபுல்லுமே தலைவர் பிரபாகரனை தான் நேசிச்சு இருந்திருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த காணொலி மூலமாக புலப்படுது. இது உலக தமிழர்களுக்குமே சீமான் மேலே உள்ள நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துது. அதே மாதிரி இப்போ மேதகு பிரபாகரனுக்கு அப்புறமா தமிழ் இனம் ஒரு மாபெரும் தலைவனாக கொண்டாட வேண்டியது சீமான் ஒருவனை தான் அப்படிங்கிறதும் இந்த காணொலியில் தெரிய வருது. நன்றி, வணக்கம்.